பெரியமான தேவ பிள்ளைகளே பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய மன்னா அதிசயமானவர் இந்த அதிசய மாணவர் என்கிற நாமம் எப்படி வந்தது இந்த அதிசயமானவர் என்கிற நாமத்தை சொன்னது யார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே கத்தோடைய நாமங்களை குறித்து சில பெயர்களை குறித்து வரிசையாய் நாம் தியானித்து வருகிறோம் ஒரு முறை வயது முதிர்ந்த ஒரு குடும்பம் அவர்களுக்கு குழந்தை இல்லை அந்த மனிதனுடைய பேர் மனோவா அந்த மனிதனுடைய மனுவிடத்திலே தேவதூதன் தோன்றி ஒரு உற்பத்தி காலத்திலே நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி அவருடைய மனைவிக்கு தேவதூதனால் சொல்லப்பட்டது இப்பொழுது மனவா என்கிற அந்த வயதான அந்த மனிதனுக்கு ஆசை தேவதூதன் ஏன்ட்ட பேசணும் நான் தேவதூதனை பார்த்து கேட்கணும் எனக்கு அநேக டவுட் இருக்கிறது நான் வயதான பின்பும் எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படி குழந்தை கிடைத்தால் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் இதெல்லாம் மனோவாவுடைய கேள்வி மறுபடியும் தேவதூதன் தூதன் மனோவாவுக்கு தரிசனமானான் அப்பொழுது மனோவா அந்த தேவதூதரை பார்த்து கேட்டா உன்னுடைய நாமம் என்ன நியாயாதிபதியின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்திலே தேவதூதன் சொல்லும்பொழுது என் நாமத்தை நீ கேட்பான் ஏன் அது அதிசயம் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது இம்மானுவேல் என்று நாம் அழைக்கிறோம் எபனேசர் என்று அழைக்கிறோம் எகோவா என்று அழைக்கிறோம் சர்வ வலமையில் தெய்வன் என்று அழைக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவர் என்று அழைக்கிறோம் மனதுருக்கத்தின் தெய்வன் என்று அழைக்கிறோம் நெற்றும் மின்று மென்று மாறாதவர் என்று அழைக்கிறோம் பல பெயர்களை சொல்லி பல நாமங்களை சொல்லி அழைக்கிறோம் அவருக்கு ஆயிரம் கோடிக்கணக்கான நாமங்கள் உண்டு ஆனால் இந்த மனோவா கேட்டதற்கு கத்தருடைய தூதனானவர் சொன்ன அந்த நாமம் என்ன தெரியுமா அது அதிசயம் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியத்தை கத்த செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை கத்த செய்வாரா ஐ மீன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே அவருடைய நாமம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா அவர் தோளின் மேல் கருத்தத்துவம் உண்டு அவர் சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்த பல நாமங்களை சொன்னாலும் அதில் ஒரு நாமம் அதிசயமானவர் பிரியமான தேவ பிள்ளைகளை அதிசயமான நாமத்தை தொழுது கொள்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் அதிசயத்தை செய்ய வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் ஆண்டு விடத்தில் அதிசயத்தை காண முடியும் ஏசு கிறிஸ்தனுடைய பிறப்பு அதிசயம் கன்னி மரியின் இடத்திலே பிறந்தார் ஏசு கிறிஸ்துவனுடைய மரணம் அதிசயம் இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது ஏசு அதிசயமான தேவன் உங்களுக்கும் அதிசயத்தைச் செய்வார் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது அதிசயமான காரியத்தை செய்தார் மீகா ஏழு பதினைந்து சொல்கிறது அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும் எனக்கும் ஒரு அதிசயம் நடக்குமா நிச்சயம் நடக்கும் அதிசயம்னா என்ன எது எது அது நடக்கும் ஒரு சாட்சி அதிசயம் முன்னாள் ஹிந்தி மனோஜ் குமார் பட் என்கிற தெய்வ மனிதன் இயேசுவை கொண்டார் அவருக்கு குழந்தை இல்லை அப்பொழுது அவர் நினைத்தார் என் தெய்வன் அதிசயமானவர் என்று சொல்லி அவருடைய மனைவியுடைய கற்பப்பையை யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க ஆனால் அவருக்கு ஒரு வைராக்கியம் விஸ்வாசம் இருந்தது என் தெய்வன் சர்வ வல்லமையில் தெய்வன் அவர் என் என் மனைவிக்கு குழந்தையை கொடுப்பார் கற்பப்பை இல்லாமலே ரெண்டு பெண் குழந்தைகளை கற்றுக் கொடுத்தார் அதிசயம் உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா நிச்சயமாய் செய்வார் விதம் சொல்கிறது யோபு ஒன்பது பத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் யோபு ஐந்து ஒன்பதை வாசித்து பாருங்கள் ஆறாய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் என்னை பார்க்க முடியாத அதிசயத்தையும் செய்வாராம் அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்கிற நாமமுள்ள தேவன் இப்பொழுது ஒரே ஒரு நிமிஷம் எது நடந்தால் உங்களுக்கு அதிசயமோ ஆண்டு கேளுங்க எனக்கும் ஒரு அதிசயத்தை செய்யும் செய்வார் அன்பின் பரலோக பிதாவை பரலோக மன்னான் நிகழ்ச்சியின் மூலமாக மனோவாவிற்கு கத்துடைய தூதனானவர் தரிசனமாக அதிசயமான நாமத்தை வெளிப்படுத்தினதை போல இன்றைக்கு இந்த பரலோக மன்னாவை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை என் தெய்வன் வெளிப்படுத்துவீராக இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் உண்டாகட்டும் அண்டு ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அப்போ முழு சிந்தையோடு எனக்கும் ஒரு அதிசயத்தை செய்தருளும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிற இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிசயத்தை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே பிரியமான தேவ பிள்ளைகளை அதிசயமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடர்வதாக ஆமேன் ஆமேன்